ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக் ஒயரில் பர்ஸ் மாதிரி பின்னியிருக்கேன். இதில் வந்து கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு பார்டர் மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த பர்ஸுக்கு நான் ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபோன் அந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். கையில் மாட்டிக்கிற மாதிரி நான் பின்னியிருக்கேன். இதோட வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்துட்டு பால் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தென்னம்பால் இருக்கு இல்லையா, தேங்காயெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே மட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பின்னுனது தான் இது. எவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கைப்பிடியுமே அமுத்த முடியாது, அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து குட்டியாக நான் வந்து பின்னி பார்த்தேன். இதோட வீவிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். இது என்ன, குட்டியாக இருக்கிற சைஸில் வந்துட்டு நான் பின்னது. இதுக்கு பின்னாடி எல்லாமே லைன் லைனாக இருக்கு இல்லையா, அந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து சின்னதாக இருக்கும். அதனால் இந்த பேக் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு கிழிச்சது தான், ஆனால் இதில் வந்து ரொம்ப பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரல. இதில் லைன்லாம் பார்த்தா நல்ல கோடு கூட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அது ரொம்ப மொத்தமாக இருக்கிற பாலையை வந்துட்டு நான் எடுத்து இதில் பின்னிட்டேன். திக்னஸ் இதில் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்தளவுக்கு ரொம்ப பட்டையாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் பின்னுறதா இருந்தால் சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த பாலையை வந்துட்டு பின்னுனிங்கன்னா இந்த கூட மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு வரும். இதில் பார்த்தா சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் இதோட பட்டையும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அதே அளவுக்கு தான். ஆனால் இது சின்ன பட்டையாக இருக்க முடியும். இது வந்து அழகாக இருக்குது பார்க்க. இது நம்ம பிளாஸ்டிக் ஒயரு மற்ற பேக்குக்கு ஈக்குவலாக இதோட குவாலிட்டி வந்து இருக்கும். ஏன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த தென்னம்பாலை. இது வந்துட்டு மலையில் நனைஞ்சனால கருப்பு கருப்பாக இருக்குது. மலையில் நனையாத மட்டையாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கல் வச்சா தான் இது வந்து தண்ணிக்கு அடியில் போகும், இல்லைனா தண்ணிக்கு மேலே வந்து மொதந்துட்டுருக்கும். நல்ல ஒரு பெரிய கல்லாக எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு நைட்டு ஃபுல்லுமே ஊற வச்சிட்டேன். இப்போ எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் இது வளையும் பாருங்கள். இது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் கூட இதை வந்து வளைக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். கப்பல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, போட் மாதிரி நல்லா இருக்குது. கே, இப்போ அதுக்கு பின்னுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு தண்ணி. ஏன்னா ட்ரை ஆச்சுன்னா நனைச்சி விடுறதுக்கு வந்து வேணும். இது வந்து கோனூசி, சாக்கு தைப்போம் இல்லையா, அது கத்தி வந்து கட் பண்ணுறதுக்கு. இது வந்து செங்கக்கல்லில் நான் கவர் கட்டி வச்சுருக்கேன் மோல்டுக்காக. உங்களுக்கு வேறு பேகு சைஸ் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அட்டை அந்த மாதிரி வச்சோன்னா தாங்காது. அதனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருள் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம் பாருங்கள். ஊறினதுக்கப்புறம் இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம கொஞ்சம் கூட மடக்க முடியாது. இப்போ இது வந்து உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம டேப் குடைக்கெலாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்ச் டேப் அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து கட் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு இன்ச் அளவு வச்சுட்டு நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். கத்தியோட பேக் சைடு வச்சு தான் இழுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வச்சு இழுத்தோம்னா ஷார்ப்பாக இருக்க முடியாது, அளவு மாதிரி மாற்றி கிழிச்சிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி கத்தியில் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோனூசி வச்சு இந்த மாதிரி குத்திக்கலாம். கீழே இருக்கு இல்லையா, அந்த ஊசி வச்சுமே இந்த மாதிரி அளவாக வந்து கிழிச்சு விட்டுக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும். இப்போ நான் அது எல்லாத்தையுமே ஒரு இன்ச் அளவுக்கு கிழிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் இது அப்படியே ஒவ்வொரு மட்டையை இப்படி தனியாக எடுத்துகிட்டு வரணும். இப்படி தனியாக மேலே இழுத்தோன்னா இப்படி அழகாக கிழிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நம்ம கிழிச்சு விட்ட எல்லாத்தையுமே இப்படி தனித்தனியாக எடுத்து வைக்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப திக்கான மட்டை. இது இதே அளவில் மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மட்டைனா கூட வந்து ரொம்ப அழகாக வந்து வரும். இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த ஒரு இன்ச் அளவு கட் பண்ணோலே அந்த மட்டையை வந்து எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பின்னுறது கலவா ரொம்ப சின்னதாக ஒரு 3 mm அளவுக்கு வந்து நான் கிழிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவில் வந்துட்டு இந்த மட்டையை வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் செங்கக்கல் வந்துட்டு தூசி ஒட்டுன்றதுக்காக கவர் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன்.
உங்களுக்கு வேறு எந்த பாக்ஸு பிளாஸ்டிக் அந்த மாதிரி வேறு எந்த பாக்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்டை பாக்ஸ் வச்சிங்கன்னா கவர் போட்டு வைங்க, இது ஈரமாக இருக்கிறனால ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி அஞ்சு இது வச்சாச்சு. இது அளவு பார்த்துட்டு இப்படி இதோட மார்க் பண்ணி விட்டுட்டு அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுட்டு முன்னாடி தள்ளினிங்கன்னா கரெக்டாக பெண்ட் ஆகும், இல்லைனா இது உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு மட்டைக்கு கீழே இன்னொரு மட்டைக்கு மேலே அப்படின்ற மாதிரி வைக்கணும். இப்போ மொதல் மட்டை கீழே இருக்குது, ரெண்டாவது மட்டை மேலே இருக்குது, மூணாவது மட்டை கீழே இருக்குது, நாலாவது மட்டை மேலே, அஞ்சாவது மட்டை கீழே, இந்த மாதிரி வைக்கணும். இப்போ கீழே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த லைன் லைன்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்துட்டு மொதல் மட்டையை மேலே, மூணாவது மட்டையும் அஞ்சாவது மட்டையும் மேலே வச்சுட்டு இப்படி வைக்கணும். இது வைக்கிறப்ப கரெக்டாக சரிசமமாக வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஒரே அளவில் இருக்கணும். ப்ளஸ் குறி மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இப்போ இது ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு சைட்லேயுமே சரியான அளவில் இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஏற்றிட்டு இன்னொரு சைடு கம்மியாக வைக்கிற மாதிரி மட்டை வைக்கக்கூடாது, பத்தாமல் போயிடும். இப்போ இந்த சைடில் ரெண்டு மட்டை வந்துட்டு கரெக்டாக இல்லை, இன்னொரு மட்டை வந்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி முதல்ல வச்சோம் இல்லையா, ஒன்று மூணு அஞ்சும் கீழே வச்சுட்டு ரெண்டாவது மட்டையும் நாலாவதாக இருக்கிற மட்டையும் மேலே வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிறனால இது உடஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இது மலையில் நனைஞ்சு ரொம்ப இத்து போன மாதிரி ஆயிடுச்சு, அதனால இது வந்து பெண்ட் ஆகிக்கும். நீங்கள் புது பாலை கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், வளைய வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் சைஸுக்கு மடித்து விட்டுக்கணும், அவ்வளோதான். இதில் நல்லா நெருக்கமாக வச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம செங்கக்கல் வைக்கணும். இதை அப்படியே திருப்பி வச்சிடலாம். இப்போ நான் இது அந்த செங்கக்கல்லில் மடிச்சுக்கிறதுக்காக இதை வந்து கரெக்டாக இப்படி வளைச்சி வளைச்சி விட்டுட்டேன். இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து செங்கக்கல் நம்ம வந்து வைக்கணும். கரெக்டாக எல்லாம் டைட்டாக வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம செங்கக்கல் வச்சுட்டு இதை கட்டி விடணும். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு இது சுற்றி கீழே அடி இதையும் நாலு சைடில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்த்தி வந்து கட்டி விடணும். செங்கக்கல்லோடு சேர்த்தி அடிபாகத்தில் இருக்கிற அந்த பட்டை எதுவுமே விலகாத அளவுக்கு, இந்த மட்டை வந்து இல்லைன்னா விலக ஆரம்பிச்சிரும், அதனால இப்படி சேர்த்தி டைட்டாக கட்டுறோம். இங்கே நூல் அந்த மாதிரி இருந்தாலும் கட்டிக்கோங்க. நான் இந்த பாலையிலேயே வந்து மெல்லிசாக இருக்கிறத கிழித்து கட்டியிருக்கேன். இப்போ ஒரு சைடு கட்டிட்டோம் இல்லையா, இப்போ இந்த மூணு மட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைட்லேயும் அதே மாதிரி கட்டணும். இப்போ இந்த சைட்லேயும் கட்டி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கிற எல்லா மட்டையும் இப்படி மேலே எடுத்து வச்சிடணும். செங்கக்கல்லை சுற்றி வந்து ஒரு கட்டு போடணும். நாலு சைடில் இருக்கிற மட்டையுமே இப்படி நல்லா மடித்து விட்டுட்டு மேலே எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த சைடில் இருக்கிற மட்டையுமே அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற அஞ்சு மட்டையும் மேலே எடுத்து வச்சிடணும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து நேராக அப்படியே வச்சுட்டு இதுக்கு தான் நான் பெண்ட் பண்ண முடியாதுன்றனால இப்படி ரிவர்ஸில் ஃபஸ்ட்டே வந்துட்டு செங்கக்கல்லை வச்சு பெண்ட் பண்ணி காமிச்சேன். இப்படி நல்லா பின்னாடி அமுத்தி விட்டுட்டு இப்படி முன்னாடி இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இப்படி ஒரு நார் வச்சு சுற்றி கட்டி விட்டுடலாம். எல்லாத்தையும் லைனாக வச்சு கட்டி விட்டுறணும். இப்போ நான் கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லா சைட்லேயும் செங்கக்கல்லை சுற்றி இந்த மட்டை வர்ற மாதிரி வச்சு கட்டி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து பின்னணும். இதுக்கு நான் ஒரு 3 mm இருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு லைன் மட்டும் போகும் இல்லையா, ஒரு லைன் கூட ரெண்டு லைன் கூட அந்த மாதிரி வச்சு இதை வந்து கிழிச்சு விட்டுருக்கேன். இதை வந்து அவுனின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கட்டுக்கம்பி இருக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் இந்த மாதிரி சின்னதாக கிழித்து கூரை மேயறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவும் பந்தல் போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த அவுனி ஒன்று எடுத்து ஒரு சைடில் அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் வச்சு அந்த மட்டையை சுற்றி மாட்டி விடணும். எந்த சைட்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் இப்போ இந்த இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். இப்படி நல்லா மாட்டி விட்டுட்டு
இது வந்து கீழே கொஞ்சம் தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால நான் அந்த செங்கக்கலை வச்சு ஒரு தட்டு தட்டிக்கிட்டேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எதுலேயுமே எடுத்து பின்னக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அந்த மட்டைக்கு கீழே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுறணும். கீழே வரைக்கும் கேப் இல்லாத மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, அதை தான் இந்த மூணாவது மட்டைக்கடியில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த அவுனியை மட்டும்தான் சுற்றி அடுத்த மட்டைக்கு அடியில் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ வந்துருச்சு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததை அதை வந்து எடுக்கக்கூடாது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த அந்த அவுனி அதை வந்து இப்போ நாலாவதாக இருக்க இந்த மட்டைக்கடியில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், ஒரு இதில் மாட்டினதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த அவுனியை மட்டும் சுற்றி அடுத்த மட்டைக்கடியில் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போது அஞ்சாவது மட்டையை சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த அவுனி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணி விட்டு இப்படி கீழே இறக்கி விட்டுக்குங்க, அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, இதுக்கு வந்து ஜாயின் போடணும். இந்த சைடில் இருக்கு இல்லையா மெல்லிசா, அதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பட்டையாக அதிகமாக இருக்குல்ல அதை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மட்டைக்கு கீழே இப்படி அடியில் வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டுறணும். இப்போ அதே மாதிரி கீழே நல்லா வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சுற்றி அடுத்த மட்டையில் எடுத்துகிட்டு வரணும். இது கொஞ்சம் பிரியாத அளவுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு டைட்டாக வச்சுருங்க. இப்போ அடுத்த மட்டையை சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற அவுனியை வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணோம்னா, நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அது நல்லா டைட் ஆகிக்கும். இப்போ ஜாயின் போட்டோம் இல்லையா, அது வந்து மேலே இருக்கிற மாதிரியும் கம்மியான அந்த அவுனி வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரியும் சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் அது அடியில் இருக்கிற மாதிரி வச்சு இப்படி இழுத்துட்டு வரணும். இப்படி நேராக வச்சுட்டு இழுத்துக்குங்க. இப்போ இதுவும் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறத அடுத்தது கடியில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்ம சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அவுனியை வந்து அடுத்த மட்டைக்கு கீழே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்ம ஜாயின் போடணும். மெல்லிசாக இருக்கு இல்லையா அந்த சைடு வைக்கக்கூடாது, இந்த பட்டையாக இருக்கு இல்லையா இந்த சைடு வைக்கணும், இது வந்து வைக்கக்கூடாது. அது என்ன மெல்லிசாக இருக்குது, இப்போ ஜாயின் போடுற இடமும் வந்து மெல்லிசாக இருக்கும், அதனால் அந்த கூர்மையாக இருக்கும் இல்லையா பாலையில், அந்த சைடில் இருக்கிறது தான் அடியில் வைக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அடுத்த மட்டையை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஜாயின் போடுறப்ப அந்த இதுக்கு கீழே பட்டைக்கு கீழே வந்துட்டு அந்த மட்டையோட அடிபாகத்தில் நல்லா அழுத்தமாக வச்சிட்டோம்னா பிரியாது, ட்ரை ஆகிக்கிச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு பின்ன ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், பதமாகவே இருக்கும். இல்லைனா காஞ்சிருச்சுன்னா பின்ன முடியாது, விண்ணுன்னு ஆகிக்கும். இப்போ இதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அதாவது க்ளீன் பண்ணுற ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த கை சைடில் மட்டும்தான் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஒரு ரவுண்ட் வந்து நம்ம சுற்றி பின்னிட்டு வந்தாச்சு, இப்போ அடுத்த லைன் வந்து பின்ன போகிறோம். அடுத்த லைனுக்கு அதே மாதிரி மேலே அப்படியே மேலே ஏறிக்கும். இப்போ இது பட்டை வந்துட்டு ரொம்ப மொத்தமாக இருக்கிறனால இந்த அவுனி வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது. இதுவே மெல்லிசாக இருந்துச்சு அப்படின்னா இதோட லைன் வந்து ரொம்ப அழகாக வந்து வரும். அவ்வளோதான், இதே மாதிரி எந்த சைடில் அவுனி வந்து தீருதோ அதுக்கு அடுத்தது வந்து ஜாயின் போட்டு இதே மாதிரி தான் பின்னணும். அதான் இதில் ஒன்றே ஒன்று தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்ததும் அதை தூக்கி அடுத்த மட்டைக்கடியில் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நெருக்கி நெருக்கி விட்டுக்கணும், இல்லைனா கொஞ்சம் கேப் ஆகும். இப்போ இதை எடுத்து அதுக்கு அடுத்த மட்டைக்கடியில் இந்த இடத்துல தான் ஜாயின் போடணும். இப்படி இதே மாதிரி ஃபுல்லுமே பின்னணும். இது வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன். நான் இப்போது ஒரு ஆறு ஏழு லைன் அந்த மாதிரி வந்து பின்னிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு மடித்து சொருகணும் இல்லையா, அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்படியே பின்னாடி பென் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக இப்படி பென் பண்ணி விட்டுருணும். இது ஊறி இருக்கிறனால நல்ல பதமாக இருக்கும், இப்படி பென் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இதோட ஒரு மூணு லைன் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து பின்னணும். இப்போ இதை தூக்கி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம மேலே தூக்கி வைப்போம் இல்லையா அடுத்த மட்டைக்கடியில், அந்த மாதிரி
அது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதை மடித்து விட்டுறணும். இப்போ அடுத்ததில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சுற்றியாச்சு. இப்போ இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அடுத்ததுக்கு போகிறப்ப இதை மடித்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அதை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த மடித்து விட்டதுக்கு அளவாக இதையும் மடித்து இப்படி வச்சுட்டு இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத அதுக்கு அடுத்த மட்டைக்கு அடியில் வைக்கணும். இதுக்கு அடியில் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி மூணாவது மட்டையும் அதே மாதிரி தான் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து ஜாயின் போட்டது, இங்கே ஜாயின் போட்டது, இதெல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத அடுத்த மட்டைக்கடியில் சுற்றி வைப்போம் இல்லையா, அடுத்த மட்டைக்கடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இருக்கிற மட்டையை வந்து இப்படி மடித்து விட்டுறணும். இப்படி மடித்து வச்சுட்டு அடுத்த மட்டைக்கடியில் வச்சு நல்லா டைட் பண்ணிடணும். ரெண்டு மட்டை வர்றனால கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நல்லா இழுத்து தான் அந்த இதை வந்து பின்னணும். மட்டையை இப்படி வளைக்க முடியலைன்னா கத்தியில் இப்படி பேக் சைடு வச்சு அழுத்திட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா மடிஞ்சுக்கும். இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பின்னிட்டு வந்தப்போ இப்படி மடித்து பின்னுறப்ப பத்துலைன்னா எப்பவும் போல் நம்ம ஜாயின் போடுவோம் இல்லையா, அதிலெல்லாம் போட்டிருக்கோம் பாரு, அதே மாதிரி இங்கே வந்து ஜாயின் போடணும். இந்த பட்டையாக இருக்கு இல்லையா, இந்த சைடில் தான் பின்னணும். இது வந்து மெல்லிசாக இருக்கிறது, இதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த பட்டையாக இருக்கிறத எப்பவும் போல் அந்த மட்டைக்கு அடியில் வந்துட்டு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மேலே எடுத்து வைப்போம் இல்லையா, அப்படி எடுத்து வைக்கிறப்ப இந்த மட்டையை கீழே எடுத்து வச்சுட்டு அடுத்த மட்டைக்கு அடியில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அவனியை வந்து கொண்டு போயிட்டு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி சுற்றி அதே மாதிரி மடித்து பின்னணும். இதை சுற்றி பின்னுறப்ப பத்துலைனா இடையில வந்து ஜாயின் போட்டு போட்டு நம்ம வந்து பின்னிக்கணும். அந்த ஜாயிண்ட் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பின்னி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் இறுத்தி பின்னுங்க. மலையில் நனையாத மட்டையாக இருந்துச்சுன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம எவ்வளோ இழுத்தாலும் தாங்கும், அந்து போகாது. இப்போ நான் சுற்றி எல்லாமே பின்னிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி சுற்றி சுற்றி பின்னணும். நேராக இருந்துச்சு இல்லையா, இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பின்னியாச்சு. இப்போ நான் ஒரு மூணு ரவுண்ட் போட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்படியே சொருகி விட்டுறணும். கோனூசியை வச்சு இப்படி இழுத்து சொருகி விட்டுட்டேன். இப்போ இது மேலே மடித்து விட்டோம் இல்லையா, அதை சுற்றி உள்ளே சொருகி விட்டுறதுக்கு அளந்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே சின்னதாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்த வந்து இப்படி கோனூசியில் கோத்துக்கலாம். மெல்லிசாக இருக்கும் கிழிச்சதில். அந்த ஆவணியை இப்படி சுற்றியும் இந்த மட்டையை சுற்றியுமே வந்து கோத்துக்கிட்டு வரணும். மடித்து விட்டோம் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே உள்ளே சொருகி வெளியில் இழுக்கணும். நம்ம இந்த ஆவணியை தனியாக வந்து இப்படி சொருகி இழுக்க முடியாது, அதனால் கோனூசியில் வந்து குத்திக்கணும். இதே மாதிரி சுற்றி இதே மாதிரி கோத்துக்கிட்டு வரணும். இது ஏன் கோக்குறோம் அப்படின்னா, நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மட்டையை கீழே இழுத்ததுக்கப்புறம் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து இது பண்ணுறேன். இதை இப்படியே கீழே அந்த லைன் பின்னும் இல்லையா, அந்த லைனுக்கிட்ட இழுத்து விட்டுறணும் ஒட்டி. இல்லைன்னா இழுக்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது வரைக்கும் சுற்றி சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லுமே சுற்றி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு சொருகி விடணும். இந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் இப்படி கோனூசியை வந்து இப்படி பின்னாடி இருக்கு இல்லையா, அது வழியே அப்படி மேலே தள்ளினோம்னா ஈஸியாக போயிடும். இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கு. இப்படி இழுத்துட்டு அந்த ஊசியோட பின்னாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து கோத்து விட்டுறணும். கோத்து விட்டுட்டு கீழே இழுத்தோம்னா வந்துடும். சுற்றி சுற்றி இழுத்தோம்னா இப்படி கீழே வந்துடும். இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் கோத்து விட்டுட்டு இப்போ பின்னிருந்தோம் இல்லையா, அந்த மடித்து விட்டதை இப்படி கீழே இழுத்து விட்டுறணும். அந்த சுற்றி வந்துட்டு நம்ம நாட் போட்டனால அது கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். மேலே கட்டியிருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கலாம் செங்கக்கல்லை. இப்போ இதுக்கப்புறம் இழுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் மடங்கி வர்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த செங்கக்கல்லோடு வச்சு இழுத்தோம்னா ரொம்ப டைட்டாக இருக்கும்.
இப்போ எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லுமே வந்து இழுத்து விட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய மட்டை அப்படின்றனால நிறைய பிசுறு வந்துச்சு. இப்போ இது எல்லாமே வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஜாயின் போட்டோம் இல்லையா, அந்த அவுனி எல்லாமே வெளியில் தெரியும், அது எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை மடித்து வச்சுட்டு இப்படி இதுக்கு மேலே வந்து கட் பண்ணிடணும். இதோட இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே, சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கைப்பிடி பின்னணும். இப்போ நான் ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இதுவே வந்துட்டு சின்ன மட்டையோட தான் இருந்தால், நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா குட்டி பேஸ்கெட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்துட்டு நடுவில் ஒரு விட்டு அஞ்சு லைன் பின்னிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் கைப்பிடி போடணும். கைப்பிடி பின்னுறதுக்கு இந்த இன்ச் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் அளவுக்கு தான் வந்து கட் பண்ணணும். இந்த சைடு இந்த சைட்லேயும் சேர்த்து இந்த சென்டரை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ மெலிசுன்னு. ஆனால் இது எவ்வளோ பட்டை அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இதுலேயே பாதி அளவு இருந்தால் தான் கைப்பிடிக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப பட்டையாக இருந்துச்சு இல்லையா, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருந்துச்சு. அது இல்லாத மாதிரி வந்து இந்த தென்னம்பாலை வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப அழகாக வரும். நடுவில் ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா மூணாவது லைனில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அஞ்சுனா மொதலதும் அஞ்சாவதும் விட்டுட்டு இடையில இருக்கிற மூணை மட்டும் சுற்றி இந்த மாதிரி நம்ம பின்னணும். கரெக்டான அளவு பார்த்துட்டு கோணூசியில் குத்தி அந்த சைடில் இழுத்துட்டு ரெண்டு இது வச்சனால நாலையும் சரிசமமாக வச்சுக்கணும். நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் கைப்பிடி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பின்னணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும், ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று அடுத்து அவனிக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது இருக்கிறது கீழே, அதுக்கு அடுத்து இருக்கிறது மேலே, இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு அவனிக்கு கீழே இந்த சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் ரெண்டு அவனிக்கு சுற்றி ரைட் சைடில் கொண்டு வரணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் சுற்றி, ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வர்றப்ப நல்லா உருட்டு கைப்பிடி மாதிரி வரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு வரணும். இதில் தீந்துச்சு அப்படின்னா ஜாயிண்ட் வந்து போட்டுக்கணும். இப்போ இதே அளவுக்கு நான் இன்னொரு கைப்பிடியும் பின்னிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நான் ஜாயிண்ட் போட்டிருக்கேன், இதை சுற்றி இப்படி வந்து ஒரு நாட் போட்டுடணும். அப்போ தான் பின்னது வந்து பிரியாமல் இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே நாட் போட்டு, ரெண்டு டைம் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இது பதமாக இருக்க முடியும். இந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் பின்ன முடியுது. ரெண்டு பட்டையை தாண்டி மூணாவதாக இருக்கிற பட்டைக்கும் நாலாவதாக இருக்கிற பட்டைக்கும் இடையில கேப்பில் வந்துட்டு சொருகி விட்டுருணும். இந்த மாதிரி இதோட கட்டி விட்டுட்டு அடுத்தது ஒரு இது நான் கட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொரு கை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மூணு மட்டை இடையில இருக்கணும், லாஸ்ட்டில் இருக்கிற மூணு மட்டைக்கு லாஸ்ட்டில் இருக்கிற அந்த கேப்பில் தான் நான் இப்படி சொருகியிருக்கேன். இந்த மாதிரி ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த கோணூசியோட பேக் சைடில் வந்து சொருகி விடணும். ஜாயின் போட்டு அதிகமாக விட்டோம் இல்லையா, அந்த அவுனி இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கம்மியாக இருக்கிறத வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன், உள்ளே வச்சு முடித்து போட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்தி முடித்து போட்டுக்கலாம். இப்படி சுற்றி இந்த அவுனியில் லென்த்தாக விட்டோம் இல்லையா, அந்த அவுனியில் ஒரு முடிச்சு போட்டுட்டு, ஒரு முடிச்சுக்கு ரெண்டு முடிச்சே போட்டு சுற்றி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விடுறதா இருந்தாலும் கட் பண்ணி விடலாம், இல்லை அதுக்கு மேலேயே வச்சு சுற்றி விட்டுக்கிறதா இருந்தாலும் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ இந்த வழியாக மறுபடியும் இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு வரணும். கோணுசி இப்படி வெளியில் குத்திட்டு அது வழியாக கோத்து வெளியில் எடுத்துக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்து போட்டுக்கிறேன். கோணுசி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து குத்தி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நீங்களும் பின்னி பாருங்கள். இந்த பேஸ்கெட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ளே விட்டோம் இல்லையா, அதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். பிசுறு இல்லாமல் நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெளியில் அதிகமாக இருக்கு இல்லையா சொருகி விட்டது, அதையுமே கோனூசியில் குத்தி உள்ளே சொருகி விட்டுட்டு இப்படி உள்ளே இழுத்து விட்டுட்டு இந்த கைப்பிடியை சுற்றி ஒரு 2-3 knots போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த கூடையை பின்னி மார்க்கெட்டுக்குமே இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் வந்துட்டு நான் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான் கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.